The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள். அவ வாழ்க்கை முழுக்க துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழற மாதிரி ஒரு தரமான சம்பவம் பொண்ணி தான் அனுப்பணும். அத்த அவ நிம்மதியை கெடுக்க என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லு, சிறப்பா பண்ணிடலாம். அது சம்பந்தமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்த. ஆனா ஒரு ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. மருமகளே, ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு செம்ம மேட்டர் இருக்கு. என்ன ஐடியான்னு சொல்லுங்க அத்த. ருத்ரா அந்த டிரைவர் பையன் கிட்ட அவனோட அப்பா அம்மாவ இங்க வர சொல்லிருக்கா. அவங்க இங்க வந்ததும் நாம ரெண்டு பேரும் போய் அவங்கள தனியா பார்த்து ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலைக்காரிய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வைப்போம். மத்ததெல்லாம் தானா நடக்கும். என்ன சொல்ற மருமகளே? சூப்பர் அத்த. ஒரு விஷயம் என்ன, அந்த வேலைக்காரிய பத்தி தப்பு தப்பா போட்டு குடுக்கறப்போ அப்புறம் அவங்க அந்த பொண்ணு வேணான்னு எதுவும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் மொத்த காரியமே கெட்டு போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது மருமகளே. வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி ஈஸியா ஏத்திடுவோம். நம்ம சிறுசா ஒரு தீப்பொறிய பத்த வச்சா போதும், அது பின்னாடி தானா குழந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வேலையெல்லாம் அத்த பக்காவா பண்ணுவேன். என் பலமே நீங்க தான் அத்த. என் சொத்தே நீதான் மருமகளே. நீங்க வழக்கமா ஜவுளி எடுக்கிற ஷோரூம்ல இருந்து துணிமணிக்கு ஆர்டர் கொடுத்திருப்பீங்க போல இருக்கு. டெலிவரி பாய் இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாமா? சரி, அது அப்படி வச்சிரு. சக்தி. அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இதோ வரம்மா. சக்தி, இந்த டிரெஸ் எல்லாம் உனக்கு தான். இது எல்லாமே உனக்கு தான் சக்தி. என்ன கேள்வி இது சக்தி? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட நீ வெளியில போறப்ப நல்ல விதமா டிரஸ் போட்டுட்டு போனா தானே மதிப்பா இருக்கும். அதான் ஆர்டர் கொடுத்து இது எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன். அம்மா, டிரஸ் வாங்கி கொடுக்கறீங்க சரி, நகைங்கெல்லாம் எதுக்குமா? புகுந்த வீட்டுக்கு போற பொண்ண தாலியோட மட்டும் அனுப்ப முடியுமா? கழுத்து நிறைய நகைங்களை போட்டுட்டு போனா தானே உனக்கும் அங்க மரியாதை இருக்கும். பாத்தீங்களா அத்த, ஒரு வேலைக்காரிக்கு மம்மி என்னெல்லாம் பண்றாங்கன்னு. இப்ப இதெல்லாம் தேவையா அத்த? கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிச்சதுல இருந்தே உங்க அம்மா ஒவ்வொன்றையும் இவளுக்காக இப்படிதான் பார்த்து பார்த்து செய்யறாங்க. எனக்கு கூட டென்ஷனாக தான் செய்யுது. ஆனா அவங்க கிட்ட போய் யார் என்ன கேட்க முடியும்? அவங்க வச்சதானே சட்டம்.
எனக்கு ஏற்கனவே போதும் போதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க, எனக்கு அதுவே போதுமா? தயவு பண்ணி எனக்கு இதெல்லாம் வேண்டாமா? இங்க பாரு, உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நானே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீயே ஓ மனசுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்துட்ட. பரவாயில்ல, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் உனக்கு என்னெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சனோ அப்படி பண்ணாதானே என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்காக தான் உனக்கு நான் இதையெல்லாம் பண்றேன். நீ வேண்டான்னு சொன்னன்னா என் மனசு கஷ்டப்படும். நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுதுங்கம்மா. ஆனா இந்த கல்யாணம் என் மனசுக்கு பிடிச்சு நடக்கல. அந்த படுபாவி அஸ்வின் கிட்ட இருக்கிற அனிதா அம்மாவோட வீடியோ வாங்குறதுக்காக தான் நான் ஏத்துக்கிற நரக வாழ்க்கை இது. அதனால தாங்கம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறேன். இதை என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியலையேம்மா. பாத்தீங்களாத்த, கண்ணீர் விட்டு மம்மி மனச கரைக்கிறான். இப்படி கண்ணீரை கொட்டினாதானே இன்னும் அனுதாபப்பட்டு உங்க அம்மா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த டிராமா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இந்த கண்ணீர் எல்லாம்? இதான் அம்மா இதான் பொண்ணுன்னு தெரியாதப்பவே இப்படி பாசம் பொங்குதே. உண்மை மட்டும் தெரிஞ்சா பா, நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் கொடுக்கறத மறுக்காம நீ வாங்கிப்பங்கிற நம்பிக்கையில தான் இதையெல்லாம் உனக்காக வாங்கினேன். ரத்னம், அந்த பேகெல்லாம் எடுத்துட்டு போய் சக்தி ரூம்ல வச்சிரு. ஐயோ அம்மா, வேண்டாங்கம்மா, அதெல்லாம் அப்பா எடுக்க வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். ஏன் உன் டிரெஸ்ஸை எடுத்துட்டு போனா உங்க அப்பாவோட ஆம்பளத்தனம் குறைஞ்சிருமா? அம்மா அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்புங்கிற அளவுக்கு ரத்னம் நீ இவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்க? இல்லம்மா, இது பயத்தினால வந்ததில்ல, என் மேல உள்ள பாசத்தால வந்தது. உன் மேல பாசம் அவளுக்கு மட்டும் இருந்தா சரியா போச்சா? உனக்கும் இருக்கணும்ல. என் பொண்ணு மேல எனக்கு எப்பவுமே அளவு கடந்த பாசம் உண்டுமா? அப்படின்னா இந்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவ ரூம்ல வச்சிரு. சரிங்கம்மா. அப்பா வேண்டாம்ப்பா. சக்தி, உனக்காக ஒரு நாளாவது உங்க அப்பா வேலை செய்யட்டும். எடுத்துட்டு போ. சக்தி, ஒரு நிமிஷம். குடும்ப பாரம்பரிய செயின வேலை கறிக்கு போய் கொடுக்கலாமா? அவளுக்கு என்ன அத்த தகுதி இருக்கு? நான் போய் இது என்னன்னு மம்மி கிட்ட கேக்குறேன். கோவப்படாத, பொறுமையா இரு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால எப்படி அத்த பொறுமையா இருக்க முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்மளோட குறிக்கோள் இப்ப என்ன? சக்தி இந்த வீட்டை விட்டு போகணும். அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது.
அதுக்காக இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். சரி, நீ இங்கே நின்னா டென்ஷன் ஆயிட்டே தான் இருப்ப, வா உள்ள போலாம். இருங்க வா. நாடக குரூப்ல இருந்து ரெண்டு பேரை ஏற்பாடு பண்ணோம். காலைல 9 மணிக்கெல்லாம் டான் வந்து நிக்கிறேன்னு 10,000 அட்வான்ஸ் வாங்கிச்சுங்க. இன்னும் வந்து தொலைற டென்ஷன் பண்ணுதுங்களே. இப்ப ஐயர் வேற தட்டு மாத்துறதுக்கு சம்மந்தக்காரங்க எங்கன்னு கேட்பாரு. ருத்ரமா வேற அப்பா அம்மா எங்கன்னு கேட்டு டென்ஷன் பண்ணுவாங்க. ஐயோ, ட்ராமா போஸ்டிங்களா? போன் எடுங்கடா. டே எடுங்கடா. இவன் மாதிரி இப்படி பார்க்குறானே, ஏற்கனவே உனக்கு நம்ம மேலே சந்தேகம். அந்த தட்டில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போலயே. எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏன் ஐரே, ஸ்வீட்டு தட்டை அரிசி தட்டு பக்கத்தில் வச்சிருக்கேலே, கொஞ்சம் பக்கமாக வச்சா நல்லா இருக்கும்ல? அப்படிலாம் சம்பிரதாயம் இல்லையப்பா. நான் அதை சம்பிரதாயம்னு சொல்லலை ஓய். உப்பு தட்டை பக்கத்தில் வச்சா ஸ்வீட்டில் ஈலாம் மொய்க்காது, அதுக்கு சொன்ன பாருங்க. சரி, உங்க வேலையை பாரு ஓய். நான் என் வேலையை பார்க்குறேன். தட்டை மாத்தி வைக்கிற சாக்குல கையில ஸ்வீட்டை தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பாத்துட்டியா? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. நான் உன் முன்னாடி அசிங்கப்படலாம், ஆனா உன் புருஷன் ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறப்பாரு. ஐ லைக் யூ. நைஸா பேச்சு கொடுக்கறப்பவே தெரிஞ்சிருச்சு அதை நீங்க திருட போறீங்கன்னு. அதை நான் பார்த்து வேற தெரிஞ்சுக்கணுமா? இந்த நேரத்துல உங்களுக்கு ஏங்க இப்படி புத்தி போகுது? விடுங்க அத்த, கல்யாணத்துக்கு அப்புறம் சக்தி இந்த வீட்டை விட்டு போக போறான்ற சந்தோஷத்துல இருக்கும். அவ இங்க இருந்து போக போறாங்கிறத ஸ்வீட்டோட கொண்டாடட்டுமே. மாமா, இன்னும் இதுல என்னென்னலாம் சாப்பிடணும் போல இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. மாமாவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டல, நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம பாதி ஸ்வீட்ட காலி பண்ணிடுற.
ஐயா, எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குல்ல? எந்த குறையும் இல்லையே. எல்லாம் நிறைவா இருக்குமா? ஐயோ, சீதா, சக்திக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சா? தோ ரெடி ஆயிட்டாமா. அப்போ கீழே கூட்டிட்டு வா. அழைச்சிட்டு வரேம்மா. அஸ்வின், ஸ்லிப் ஆகாத. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போகுது. அந்த வாழ்க்கை உனக்கு எப்பவும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தான் கொடுக்கணும். கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ நல்லா இருப்ப. ஹெந்திரி, ஹெந்திரி சக்தி. அம்மா, எந்த பாரபட்சமும் பார்க்காம சக்தியை உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறீங்க. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரிமா. சக்திக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செய்யறேன். முதல்ல கைய கீழே இருக்கு சீதா. வா சக்தி, வா. ஏதோ ஒன்று மறந்துட்டுமே. ஐயோ, இந்த டிராமா பாட்டிங்க. டேய், எங்கடா இருக்கீங்க? ருத்ராமா வேற சக்தியை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து தட்டு மாத்துறதுக்கு அப்பா அம்மாவை கூப்பிடுவாங்களே. ட்ராமா பாட்டிங்க லாஸ்ட் மினிட்ல கழுத்து எடுத்துட்டானுங்களே. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கலாமா? ரெண்டு சம்பந்தக்காரங்களை வந்து உட்கார சொல்லுங்க. அஸ்வின். மேடம், வர மேடம். மேடம், அத்தை இன்னும் அவரோட அப்பா அம்மா வரலையா? என்ன அஸ்வின், இன்னும் அம்மா அப்பா வரலையா? மேடம், வந்துட்டு இருக்காங்க. மேடம் வந்துகிட்டு இருக்காங்கன்னா எப்ப வருவாங்க? நான் நேத்தே அவங்கள வர சொல்லியிருந்தேனே. கேட்டதுக்கு ஆன்மீக டூர் போயிருக்காங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொன்னல. ஆனா இன்னும் காணுமே. மேடம், அவங்களுக்கு தான் ஃபோன் பண்றேன். பக்கத்துல வந்துட்டதா சொன்னாங்க. மேடம், நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது முடியறதுக்குள்ள தட்டு மாத்தி ஆகணும். அவங்க வரத்துக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இன்னொரு நாள் தான் நிச்சயதார்த்தத்தை மாத்தி வைக்கணும். மேடம், அப்படி ஒரு நிலைமை வராது. மேடம், இப்ப வந்துருவாங்க. மேடம், வந்துருவாங்க. மேடம், இவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கு. அப்புறம் எப்படி வருவாங்க? ஏதோ ஃப்ராடு வேலை பண்றான் இவன். ஆமா, நேத்து சிக்னல் கிடைக்கலன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவங்கள எப்ப கான்டாக்ட் பண்ண? நேத்து நைட் 7 மணிக்கு சார், சிக்னல் கடைசிடுச்சு சார்.
அவங்ககிட்ட எல்லா தகவலும் சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டாங்க சார். நீ ஃபோன் பண்ணியிருந்தப்ப அவங்க எங்க இருந்தாங்க? திருச்செந்தூர் முருகன் கோயில் சார். என் மேல டவுட் பட்டுதான் இப்படிலாம் கேக்குறீங்கன்னு தெரியுது சார். நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல சார், நம்புங்க சார். சார், என்னை பத்தி சக்திக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். வேணா சக்தி கிட்டே கேளுங்களேன். சக்தி, நான் பொய் சொல்லுவேனாமா? சார்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அஸ்வின், சக்திக்கு உன்னை பிடிச்சதுனாலதான் உன்னை லவ் பண்ணியிருக்கா. இப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க அம்மா அப்பா வந்தாகணும், அதுதான் விஷயம். கோவப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், வந்துருவாங்க மேடம். கடவுளே, இந்த நிச்சயதார்த்தத்தை நானா நிறுத்தினாதான் பிரச்சனை. இவனோட அப்பா அம்மாவை நல்ல நேரம் முடியற வரைக்கும் எப்படியாவது வரவிடாம கால தாமதப்படுத்திரு, அது போதும். என்னத்த, அவனோட அப்பா அம்மா தோ பக்கத்துல வந்துட்டான்னு சொன்னீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளுங்களை காணுமே. அவங்க வர வரைக்கும் நிச்சயம் எதுவும் நடக்காதுன்னு வர மம்மி சொல்லிட்டாங்க. நிச்சயம் நடக்காம போச்சு. இந்த வேலைக்காரிக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அத்த. அந்த டென்ஷன்லதான் இப்ப நானும் இருக்கேன் மருமகளே. நம்ம சிவா சந்தேகப்படுற மாதிரி இந்த டிரைவர் ஃப்ராடா இருப்பானோ? சரியான நேரத்துல அவங்க அம்மா அப்பா வரலன்னா நிச்சயம் ஃப்ராடா தான் இருப்பான் அத்த. அப்புறம் இவனை சும்மாவே விடக்கூடாது அத்த. தலைகீழ தொங்க விட்டு அடிக்கணும். நீ சொல்ற மாதிரி தான் அவனை அடிக்கணும். அம்மா, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்கப்புறம் எமகண்ட ஆரம்பிச்சிடும். என்ன அஸ்வின், அவர் சொன்னதை நீ கேட்டல? மேடம், 5 மினிட்ஸ் மேடம், வந்துருவாங்க. அஸ்வின்